Hello viewers, I am Maitli. In 7th Max Term 1, Algebra Exercise 3.1 le, first sum in the video la paaka porom. Question paarenga. The variable of the expression 16x minus 7 is abdin kuttukam. Variable. Variable na alphabets. So alphabets enna vandirukinga? Idu 16 o number, 17 o number, sorry 7 o number theriyum. Alphabets paathina idu dhaan x dhaan. So variable na alphabets nyabagam vechukonga. So alphabet enna irukko adu eduthu ezhudhikonga. The constant term. Constant term na variable kuda illada term na constant term. Ipo kuduthirukkuradhu paargala 2y minus 6 nu kuduthirukanga. So 2y indradhu multiply la irukka oru variable. Variable kuda oru number multiply aagunda idu vandu variable term. Constant term indradhu veru number matta irundha dhaan number per dhaan constant. So number matta irukra term pathina minus 6 eludhumbodhu sin oda serthu ezhudhanum minus 6 nu ezhudhanum term la ezhudhumbodhu sin oda serthu ezhudhanum. So idha answer pathina minus 6 nu dhaan ezhudhanum veru 6 ezhudhinga mark fulla kudukka maatanga. In the expression 25m plus 14m, the type of the terms are dash terms. Ipo idu like term ah unlike term ah ennu like term na enna unlike term na enna ipo variable same ah irundhadna like term variable vera vera irundha unlike term idu same dana m dana appdi neenga nenikalam ana inga nalla pathina idu small m idu capital m appdi pathina idu vera vera dhaan same variable irundukono m small letter ah irundha m small letter dhaan irukum illa rendume capital letter ah kuda irukalam ana small capital irundhuchna idu vera vera variable dhaan meaning adanal idu oru unlike terms vera vera irundhale idu oru unlike same ah irukano ore variable irundha dhaan like terms vera vera variable irundha unlike terms nu nyabagam vechukonga. Number of terms in the expression oru term appadina multiply la irundhuchna mottama ore term dhaan ipo parunga idu kuduthirukkuradhu vandu 3ab plus 4c minus 9 is nu kuduthirukanga. இது எத்தனை டேர்ம் இருக்குன்னா இது இதெல்லாம் மூணுமே மல்டிப்ளை இருக்கு 3 இன்ட்டு ஏ இன்ட்டு பி இருக்குன்னு அர்த்தம். இது மூணுமே மல்டிப்ளை இருந்தால் இது ஒரே டேர்ம் தான் நடுவில் ப்ளஸ் தான் மைனஸ் தான் நம்மளை டேர்மை பிரிக்கும். அப்போ இது ஒரு டேர்மா இது ரெண்டும் மல்டிப்ளை இருக்குது இது ஒரு டேர்மா இங்கே 9 மட்டும்தான் தனியாக இருக்குது இதுவும் இன்னொரு டேர்ம். அப்போ மொத்தம் எத்தனை டேர்மு 1, 2, 3. ஸோ இது மொத்தமாக டேர்ம்ஸ் 3. இப்போ மேலே இருக்க சமக்கும் நம்ம டேர்ம்ஸ் மட்டும் செக் பண்ணிக்கலாம். நம்ம கேட்கல ஆனால் நம்ம பார்த்துக்கலாம். இது ஒரு டேர்மு இது ஒரு டேர்ம் ப்ளஸ் மைனஸ் தான் டேர்ம்ஸை பிரிக்கும். இங்கே பாருங்கள் இது ஒரு டேர்மு இது ஒரு டேர்ம் நடுவில் மைனஸ் தான் இது ரெண்டு டேர்மாக பிரிக்குதுன்னு அர்த்தம். ஸோ ப்ளஸ் மைனஸ் தான் டேர்ம்ஸை பிரிக்கும் மல்டிப்ளைல இருந்தால் ஒரே டேர்ம்னு தான் அர்த்தம். ஸோ 1, 2, 3. ஸோ இந்த சம்முக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 3. த நியூமரிக்கல் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் த டேர்ம் நியூமரிக்கல் அப்படின்றது இந்த பி போட்டிங்கன்னா நம்பர் நியூமரிக்கல்னால் நம்பர்னு அர்த்தம். ஸோ இது நியூமரிக்கல் கோஎஃபிஷியன்ட் கோஎஃபிஷியன்ட்னா முதல்ல என்னென்னா வேரியபிளுக்கு முன்னாடி இருக்க நம்பர் தான் கோஎஃபிஷியன்ட். நியூமரிக்கல் கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு கேட்கும்போது இப்போது இங்கே இருக்கிறது எக்ஸ்ஒய் எக்ஸ்ஒய்க்கு முன்னாடி என்ன நம்பர் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. நம்பரே இல்லையே மைனஸ் சைன் மட்டும்தானே இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். எப்போவுமே தெரிஞ்சுக்கோங்க நம்பர் இல்லை ஒரு கோஎஃபிஷியன்ட் முன்னாடி நம்பர் இல்லைன்னா 1 இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ நம்பரே இல்லைன்னா 1 இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ எக்ஸ்ஒய்க்கு முன்னாடி என்ன நம்பர் இருக்குன்னா மைனஸ் 1 இருக்குது. ஸோ வித் த நம்பரோடு எழுதணும் கோஎஃபிஷியன்ட் கேட்டாலும் சரி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இல்லையா கோஎஃபிஷியன்ட்டு இது டேர்ம் கான்ஸ்டன்ட் டேர்ம் அதனால் இதெல்லாம் சொல்லும் போது நம்பரோட சைனோட தான் எழுதணும். ஸோ மைனஸ் 1 தான் ஆன்சர் வெறும் 1 போட்டிங்கன்னா 100% தப்பு. இதுதான் ஃபைனல் ஆன்சர்ஸ் ஃபார் த கிவன் சம் அவ்வளோதான் இந்த சம்ஸ். தேங்க்யூ.